நினைக்கிற மாதிரி இல்ல, ஒண்ணுக்கு பாக்குற மாதிரி இல்ல, பின்னுக்கு செய்ய வழி இல்ல. நம்ம நிதர்சனம் வந்துருக்காங்க ஒரு சூப்பர் டாபிக்கோட, முகம் முழுக்க சிரிப்போட, கதகளன்னு சொல்லுங்க. இங்க பாரு என்னன்னு சொன்னா, சிக்ஸுங்கிற வேர்டு கூட சர்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒருக்க பார்ப்போம், ஏன் அது எதுக்கு பண்ணியிருக்காங்கிறதையும் ஒருக்க பார்த்துருமா? ஸோ சிக்ஸுங்கிற வேர்டை கூட சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னா, டக்குன்னு சரி நம்ம பயலுக்கு ரொம்ப மோசமான வழிங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பட் தேடி பாப்பா ஏன் சர்ச் பண்ணியிருக்காங்க, 2012 இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியா, ஸ்டார்ட் ஆனது வந்து 2016 வந்து ஹை ஆயிருக்கு இந்த வேர்ட் சர்ச் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறமா இந்த வருஷம் 2023 வந்து டாப் லெவல்ல நாங்க தான் நிக்கிறோம். அப்ப மேபி அதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கும் நீ நினைக்கிற? எனக்கு டப்பே ஞாபகம் வருது, நம்ம வீட்டுகள்ல அதை பத்தி பேசுறது இல்ல, அதனால நம்ம சின்ன பையனுக்கு அதை பத்தி தேடுறாங்க அப்படின்றதா எனக்கு டப்பே ஞாபகம் வருது. கூட யங்ஸ்டர்ஸ் தான் நம்மளுமே அப்படிதான். ஆனா இதுல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க நிறைய விஷயம் பாக்கிறோம் இதுல போட்டிருக்கு. என்னென்ன ஏரியாலன்னு சொன்னா, முன்ன 2012 எல்லாம் வந்து வட மாகாணத்துல, அதுக்கப்புறம் கண்ணில எல்லாம் சர்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப வந்து கிளம்போல தான் கூட சர்ச் பண்ணிருக்காங்க. கிளம்போங்கிறதுல மோஸ்ட்லி ஒரு அப்டேட் ஆன ஒரு இடம் இல்ல. ஓ, நம்ம ஊர்ல இப்ப வெளியில வெளியில சரி சேசுற வார்த்தையை வெளியில சொல்றதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி, ஆனா இங்கதான் நம்ம சொல்லிக்குவோம் பேசிக்குவோமே, அதை பத்தி கூட தேடி இருக்கானே. ஓகே ஓகே ஃபைன். என்ன விஷயம்னு சொன்னா, இத வந்து நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேற. அதாவது இதுல என்ன ரீசன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கிளம்புவை பொறுத்த வரைக்கும் வந்து ரஷ்யான ஏரியாவா இருந்தா கூட நிறைய பேர் வந்து மேரி பண்றாங்க. இல்ல மேரி பண்றதுல ஒரு நாளைக்கு 9 பேர் கப்பல் வந்து ஒரு நாளைக்கு டிவோர்ஸ் கேட்டு வந்து கேஸ் போகுதான். அப்போ அப்படி பார்க்கும்போது அவங்களோட நீட்ஸ் வந்து செக்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கும். இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படியும் ஒரு செக்ஸ் தேவைக்காக அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து செக்ஸ் டாய்ஸ். ஸோ அதை என்ன கேட்டகரிங்கிறது தெரியல, பட் செக்ஸ் டாய்ஸ் அதுவும் ஒரு வகையான ஒரு நீட்ல தேவைக்காக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட இப்போ இங்கே கிளம்பும் அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட எய்ம் என்னன்னு சொன்னால் கிளம்போல வந்து ஒர்க் பண்ணும். நம்ம கிளம்போட வந்து எப்படியாச்சும் இங்கே கூடி ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அதனால நீ இப்போ ஒரு எண்டு ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஒரு ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணால் இங்கே ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் ஒய்ஃப் வந்து அங்கே எங்கேயாச்சும் ஊரில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நீட்ஸ் எப்படி இருக்கும், வீடியோ கால்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் என்ன, இப்படி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அவங்களோட நிறைய விஷயங்களை தேவை பண்ணுறேன் போகும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய வியூவில் வந்து இந்த விஷயம் வந்து போயிருக்கு. அப்புறம் வேறு பர்சன்டேஜ் படி பார்த்தாலும் மேல்ஸ் ஃபீமேல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து மேல்ஸ் வந்து அதிகமாக கூட இருக்கிறாங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து வளர்ந்து வர நாட்டில் வந்து ஸ்ரீலங்காவும் ஒரு இடமா வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மேல்ஸ் வந்து கூட செக்ஸுன்ற வார்த்தை தேடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ரீசெண்ட்லி நான் அட்டன் பண்ண ஒரு ஒர்க் ஷாப்பில் சொன்ன விஷயம்னா, ஓவரால் பார்க்கும்போது வந்து ஃபீமேலை விட மேல்ஸுக்கு தான் வந்து இன்டர்நெட் அக்சஸ் கூட இருக்குது. ஸோ இப்போ கொலம்புலேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னு சொல்லி வெளியில் இருக்கிற ஏரியாஸில் வந்து கொண்டுட்டு ஒரு ஃபோன் வரணும், அந்த ஃபோனை மிச்சமாக ஹேண்டில் பண்ணுறது இருக்கிற பாய் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம ஈக்குவலாக கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ஈக்குவலாக ஃபோனை கொடுத்து யூஸ் பண்ண சொன்னாலே இந்த மெட்ரிக்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது, பாய்ஸ் தான் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி எந்த ஒரு என்ன பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் எந்த ஒரு மீடியம் எடுத்து பார்த்தாலும் எந்த ஒரு மெட்ரிக்ஸ் இன்டர்நெட் சம்மந்தம் எடுத்து பார்த்தாலும் நம்ம நாட்டில் வர்றது வந்து கூடவே பாய்ஸுக்கு பர்சன்டேஜ் கூட வரணும் இருக்கிறதுக்கு காரணம் இது ஒன்றா இருக்குது. ஸோ நம்மளுக்கு கன்க்ளூட் பண்ண முடியாது பாய்ஸ் தான் கூட செக்ஸ் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே ஒரு சேனலாக நாங்கள் வந்து பே பண்ணி எடுத்து ஃபேமிலியாக பார்க்குறதுன்றது இல்லை, பட் ஃபாரினை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கேஷுவல். ஸோ அவங்க கூகுளுக்குள்ளே போய் தான் இதை சர்ச் பண்ணுங்கிற ஒரு சான்ஸும் இருக்குது அதில் என்ன சொல்கிறேன். ஆனால் இங்கே இப்போ அந்த அப்படி ஒரு நீட் வந்து தனியாக பர்சனலாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு என்ன சொன்னால், நம்ம ஃபேமிலிக்குள்ளே எப்படி அந்த
அண்ட் டிவில அப்படி ஒரு சீன் போனாலே இன்ன வரைக்கும் என்ன நடக்குங்கிறது அம்மா வீட்டுல எல்லாம் அப்படி ஒரு சீன் போனா ஒரு கிஸ் சீன் போனாலே அதே மாதிரி வீட்டுல இப்படி தம்பி அப்பதான் அப்படி எல்லாம் பாப்பா அப்பதான் நம்ம அப்படி அங்கிட்ட இருக்கதெல்லாம் பாப்பா அந்த மாதிரி ஒரு சீன். சோ அப்படின்ற நேரம் நம்ம உண்மைக்குமே ஆனா என்ன இது தெரியாத மாதிரி நடிக்கணும் ஆனா பர்சனலா நம்ம தேடி பாக்கணும். பேசிக்கலி நான் நினைக்கிறேன் வந்து இது கூடவே ஸ்ரீலங்கா வந்து நன்றி செகண்ட் பேசுறேன் எல்லாமே சேர்ந்துதான் இப்ப டேட்டிங் ஆப் எல்லாம் வந்துருச்சுல்ல அதுவும் வந்து நான் கேள்விப்பட்ட அளவுல வந்து கிளம்போலதான் கூட அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு. சோ அப்ப கிளம்போல இருக்கவங்க எல்லா இடத்துலயும் அதோட நீட்ஸ் இருந்தாலும் அக்சஸ் கூட இப்படி இந்த மாதிரி கூகுள் வைஸ் போறது வந்து கிளம்போ அப்படிங்கிறது. சோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது இல்ல எல்லா எவ்வளவு நீட்ஸ் இருக்கும். சோ அது நம்ம சரியும் சொல்ல முடியாது அட் தி சேம் டைம் இப்படித்தான் செக்ஸ்ல நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு பெருமைப்படவும் தேவையில்ல. அட் தி சேம் டைம் ஓ உண்டு ஸ்டைல்ல சொல்ல போனா ஒரு டயலாக் கொஞ்சம் வளமையை அனுப்பிய அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி முடியாதுக்கு. நம்ம ரொம்ப மோசம் நம்ம நாடு மோசம் நம்ம எல்லாம் மோசம்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் வந்து நாங்க தேடிட்டோம் நாங்க வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் ஒன்றும் இல்லை. நிறைய வேர்ட்ஸ் இருக்குது நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு ரிலேட்டடான நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அதுவும் வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகலாம். அப்போ ஸோ அதனால நாங்கள் இது ஒரு கேஷுவலாக இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்க ஒரு கண்ட்ரி தான். அதாவது சோஷியல் மீடியா அப்படிங்கிற சைடில் யங்ஸ்டர்ஸ் கூட ஆக்டிவில் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவை நாங்கள் வந்து பேசி அதை வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்மளே வாசிக்கும் போது அப்படி ஆகுது. அதே மாதிரி யாரும் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஆக்சுவலாக நூலை போகலாம்னு நினைக்கிறேன். போகலாம் ஆல்சோ லைக் ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் தொடங்கணும். நம்மளே இப்படி ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி இப்போ இன்றைக்கி நாங்கள் பேசுகிற மாதிரி லாஸ்ட்டாக நாங்கள் வீடியோவில் ஃபோன் பற்றி பேசுகிற மாதிரி ஜஸ்ட் டாக் அபவுட் இட். எப்பயுமே ஃபோனில் தான் நம்ம தேடணும்னு இல்லை சட் ஜிபிடி உங்கள் உயிர் நண்பன் அல்ல அந்த மாதிரி சயின்ஸ் டீச்சர்ஸ் இதை கொஞ்சமாச்சும் போகாம அதை கொஞ்சம் சொல்லித்தாங்கடா அப்போ கொஞ்சம் கிளியர் ஆகும் இல்லை. ஸோ பேசிக்கலி தட்ஸ் இட். என்ன கதை செக்மெண்ட் என்ன கதை தேங்க்யூ.